Hello everyone, MC Tamil senior from Chennai event professionals. இது ஒரு சின்ன லைவ் எதை பத்தி அப்படின்னா கேரளால வந்திருக்க வெள்ளத்தை பத்தி, கேரளால இருக்க ஃபிளட் பத்தி. இதை பத்தி நிறைய பேச விரும்பலன்றதுல நிறைய விஷயங்கள் எனக்கு இதை பத்தி தெரியாது. பட் இன்னைக்கு ஈவினிங் தான் இந்த விஷயம் கேள்விப்பட்டேன். லைக் லாஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் எனக்கு வாட்ஸ்அப் ஏதோ ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்தது கேரளா ஃபிளட் பத்தி. பட் நான் அதுக்கு பெரிய லெவல் அட்டென்ஷன் கொடுக்கல, ஏன்னா நான் என்னோட போஸ்ட் போடாம போது லாஸ்ட் ஃபைவ் டேஸ் கண்டினியூஸா பேக் டு பேக் ஈவென்ட் சவுத் ஸ்டேஷன் டிராவல் அப்படின்றது வந்து I was not able to keep myself updated என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சில வாட்ஸ்அப் மெசேஜஸ் நான் பார்க்கல. பட் இன்னைக்கு நைட் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா நான் உட்காந்து பார்க்கும்போது தேங்க்ஸ் டேஞ்சர் அருள்ராஜ் என்ன ஒரு போஸ்ட் டேக் பண்ணியிருந்தாரு. சில போட்டோஸ் போட்டு கேரளால வந்து ஃபிளட் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் என்ன அப்படின்னா லைக் எஸ் என்ன மாதிரி எவ்வளவு பேர் வந்து இந்த விஷயங்கள் தெரியாம வந்திருக்கலாம். லைக் நிறைய சோசியல் மீடியா அப்டேட்ஸ் நான் ரெகுலரா பார்த்திருக்கேன், அதையும் தாண்டி இந்த விஷயங்கள் வந்து என்னுடைய பார்வையில இருந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு போது இந்த மாதிரி பல பேருக்கு இருக்கலாம். எதுக்காக ஓகே மிஸ் ஆயிடுச்சு ஓகே, பட் எதுக்காக இதை லைவா பண்ற அப்படின்னா மேபி இந்த லைவ் மூலமா சில பேருக்கு வந்து ஓகே இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதை பத்தி நீங்க ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி கேரளா நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளா நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஒரு லைவ் ஒரு சின்ன லைவ். ஸோ என்ன மாதிரி நான் ஹெல்ப் பண்ணலாம், நான் எப்பவுமே சொல்றது ஒரு ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆஃப்டர் ஏதாவது பிரச்சனை டைம்ல வந்து நம்ம ஹெல்ப் பண்ணனா ஒண்ணு நம்ம ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணலாம், நமக்கு வந்து உடம்புல தகுதியோ நமக்கு டைமோ இருக்கு இதெல்லாம் இருக்குன்னா ஃபீல்டுல போகலாம். ரெண்டாவது பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், நமக்கு எல்லாம் பணம் இருக்கு நம்ம அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை கேஷாக கொடுக்கலாம், இல்லை கன்சர்ன்ட் ஆர்கனைசேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். தேர்டு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி வர பதிவுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். யூ கேன் கீப் ஷேரிங் தி அப்டேட் வாட் எவர் யூ கெட். இப்போ லைக் டேஞ்சர் அருள்ராஜ் வந்து என்னை டேக் பண்ணதுனால தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சதுனா நான் அது ஒரு லைவாக பண்ணுறேன். இதை பார்த்து மேபி நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணலாம், இல்லை அவங்க லைவ் பண்ணலாம், அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் மற்றவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்போது சப்போர்ட் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி சோஷியல் மீடியா ஷேரிங் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸா இருக்கீங்க எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியும், ஆல்வேஸ் தனியா ஆரம்பிக்கிறது பதில் ஏற்கனவே இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் கூட அட்டாச் ஆகும், அட்டாச் ஆகுங்கிறத விட அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, சொல்லுங்க எனக்கு இது மாதிரி டைம் இருக்குல்ல மணி இருக்கு இது மாதிரி ஆன்லைன்ல இருக்கு வாட்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஐ கேன் கிவ் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஃபிளட் அப்போ அதுதான் நான் பண்ண விஷயம், டிசம்பர்ல நடந்தப்போ ஃபியூ இயர்ஸ் பேக் என்னென்ன யார் யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்றது நீங்க ஆர்கனைசேஷன் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன நீட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுல நீங்க இதெல்லாம் பண்ணலாம். எல்லாருமே வந்து இதுதான் பண்ணா பெரிய செயல் இதுதான் பெரிய செயல் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க ஈவன் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணீங்கனாலும் சரி அது ஏதோ ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணும். லைக் ஒரு போஸ்ட்டை போய் அதை லைக் பண்ணதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து ஷேர் பண்ணதா இருக்கட்டும், இல்லை அதை கமெண்ட் பண்ணதா இருக்கட்டும், அந்த ஒரு சின்ன விஷயம் கூட சரி சம்வேர் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண அந்த ஒரு சோஷியல் காஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் மற்றவங்களாம் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம பண்ணதெல்லாம் வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சி நீங்க ஸ்டாப் பண்ணாம உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன சப்போர்ட்டை பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த டைம் வந்து ஒரு கேரளாவில் ஒரு டிசாஸ்டர் போயிட்டு இருக்கு, அதோட நான் இன்னும் ஃபுல் டீடைல் எடுத்து பார்க்கறேன். நான் எடுக்கும்போது லைட்டா பார்த்த கிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் வந்து ரீலொகேட் பண்ணிருக்காங்க, ஒரு 39-40 பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு, இன்னமும் அவங்க வந்து நிவாரண பணி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ, கேரளால இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் அங்க சப்போர்ட் பண்ணவங்க பண்ணலாம், இல்ல சென்னையில தமிழ்நாட்டில் வேற எங்க இருக்கீங்களோ பணமாவோ இல்ல வந்து மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றது மூலமாவோ யூ கேன் சப்போர்ட் திம். தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். என்ன காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. தேங்க்யூ, குட் நைட்.